ரசம் வந்து கொதி வரக்கூடாது, நுரக்கட்டி பட்டு தான் வரணும். நுரக்கட்டி வரணும், மொடி வச்சிடலாம். வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்டுருக்குறேன், வாழைத்தண்டு குழம்பு சாப்பிட்டுருக்குறேன், வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிட்டுருக்குறேன். காவடி எடுத்து ஆடிங்களா? இன்னைக்கு பால் குடம் எடுக்க போனேன். ஆனந்தி அக்கா உடனே உட்காந்துக்கிறேன். எல்லாருமே ஆனந்தி அக்கா அக்கா எங்க போனாலும் ஆனந்தி அக்கா கூட. ஆமா ஆனந்தி அக்கா, இன்னைக்கு யாரும் பார்த்தாக்கா? இன்னைக்கு பார்த்துட்டு சுந்தரகோட்டை அந்த தங்கச்சி கிடையாது. ஒரு தடவை செஞ்சு பாத்தீங்கன்னா விட மாட்டீங்க. தப்புகிறப்பர் பண்ணுங்க, பக்கத்து வீட்டுல போய் கிளீன் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வித்தியாசமான வாழைத்தண்டு ரசம் வைக்க போறோம். இது வந்து ரொம்ப சத்தானது, ரொம்ப ஈஸியானது, உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து மெயினாக வந்து கிட்னியில் உள்ள கல்லை வந்து இது கரைக்கக்கூடியது. உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சியானது இந்த வெயில் காலத்துக்கு. ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வச்சிடலாம். வாங்க போய் ரசம் வச்சுருவோம். வாங்க போய் வாழைத்தண்டை போய் வட்டிக்கிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ தான் வந்து இந்த வாழை மரம் வெட்டணும், தார் வந்து ஃப்ரெஷ்ஷாக வெட்டணும். இப்போ இதில் உள்ள தண்டை வெட்டி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டில் வந்து சூப்பு வச்சு சாப்பிட்ருப்பீங்க, குழம்பு வச்சு சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் ரசம் வச்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இன்றைக்கி நாங்கள் ரசம் வைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா பிஞ்சு தண்டாக இருக்குது, போய் ரசம் வச்சிடலாம். வாழைத்தண்டை வந்து கழுவ வேண்டியதில்லை, அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டோட சாறு மட்டும் தான் நம்ம எடுக்கணும், அதனால நைஸாக அரைஞ்சிட்டு போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். வாழைத்தண்டை வந்து கட் பண்ணுறப்பே நாரை எடுத்துட்டு கட் பண்ணிங்க. ஆனந்தி வாழைத்தண்டு வெட்டிக்கிட்டு இருக்கு. நான் இப்போ வந்து பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் அரைக்க போகிறேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒன்று ரெண்டாக உடச்சா போகிறோம். பாருங்கள், வாழைத்தண்டு வந்து தேவையான அளவு கட் பண்ணிட்டேன். இதை வந்து அரைச்சி சாறு புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனந்தி வாழைத்தண்டு கட் பண்ணி அரைக்க போயிருக்கு. தங்கச்சி வந்து பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து அது ஒன்று ரெண்டாக உடைக்க போயிருக்கு. இன்றைக்கி புளி சக்காத்தினால தக்காளி வந்து அதிகமாக எடுத்துருக்குறோம். ரசத்துக்கு நல்லா கரைச்சி நல்லா எடுத்துக்கணும். வாழைத்தண்டு ரசத்துக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். பாருங்கள், வாழைத்தண்டை வந்து நல்லா அரைச்சிட்டு சாறு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கரைசி வச்ச தக்காளி, கருவேப்பிலை, இடித்து வச்சுருக்கிற பூண்டு, சோம்பு, ஜீரகம், மிளகு இது மூணும் இடித்து வச்சுருக்குறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ ரசம் வச்சிடலாம். மாமி அடுப்பு பற்ற வைக்கிறீங்களா? ஆ, பற்ற வைக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கரைச்சிக்கலாம். இடித்து வச்ச பொருள் வாழைத்தண்டு சாறு, மஞ்சத்தூள், இடித்து வச்ச பூண்டை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். பச்சை மிளகாவும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இதை மட்டும் கரைசி எடுத்துக்கலாம். இது கூட பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு ரசத்துக்கு வந்து புளி சேர்க்காதீங்க, அதுக்கு பதிலாக தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. அப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ தாளிச்சிடலாம் ரசத்தை. சட்டி சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்ருக்குறேன், வாழைத்தண்டு குழம்பு சாப்பிட்ருக்குறேன், வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிட்ருக்குறேன், ஆனால் வாழைத்தண்டு ரசம் சாப்பிட்டதில்ல. இன்றைக்கி சாப்பிட போகிறேன். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கருவு நல்லா பொரிஞ்சிடுச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ பூண்டு இடித்து வச்சுக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வதக்கையில் நல்லா வாசமாக இருக்குது. கரைச்சி வச்சா ரசத்தை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். ரசம் வந்து கொதி வரக்கூடாது, நுரக்கட்டி பட்டு தான் வரணும். நுரக்கட்டி வரணும், மொடி வச்சிடலாம். நுர வந்துருச்சான்னு திறந்து பார்த்துடலாம். பறக்க நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. இந்த பதம் வந்தோடனே இறக்கிடணும். இப்போ இறக்கிடலாம். இதுக்கப்புறம் விட்டோம்னா கொதி வந்துடும், ரசம் டேஸ்ட்டாக இருக்காது.
இதான் கரெக்டான பதம் இப்ப கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் என்ன காவடி தாண்டிங்களா இன்னைக்கு பால் கூட அடக்க போனா அதனால ரசம் வச்சிருக்கிறீங்க குடிச்சிட்டு போலாம்னு வந்திருக்கிறேன் உடம்பு வலி அதிகமா இருக்கும் உடம்பு வலி அதிகமா இருக்கும் பால் கூட அடுத்தது கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் எத்தனை லிட்டர் நீ பால் கூட பழத்தண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்ப கிண்டி விட்டுக்கலாம் வாசமா இருக்கா சொல்லிட்டோம் வாழைத்தண்டுன்னு இல்லாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம் இது என்ன ரசம்னு கண்டுபிடிக்கன்னு குடிக்க போறோம் ரசம் பெரிய மடக்கு கொண்ட வச்சுக்கிறேன் அவங்க கொடுக்க மாட்டாங்க ரசம் வந்து வாசம் தூக்குது சாப்பாடுல போட்டு சாப்பாடு மணி அஞ்சு மணி ஆகுதுக்கா நம்ம நைட்டு சாப்பாடு எட்டு மணிக்கு தான் சாப்பிடுவோம் ரசத்தை மட்டும் குடிச்சு காமிச்சுக்குவோம் நிறைய வேணுமா மக்களுக்கு ஆனந்தி வாழைத்தண்டு பொரியல் கேள்வி போட்டுருக்குறோம் வாழைத்தண்டு சூப்பு கேள்வி போட்டுருக்குறேன் ஆனா ரசம் இன்னைக்குதான் கேள்வி போட்டுருக்குறேன் குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் சொல்லுங்க குடிச்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு நல்ல டேஸ்ட் ரசம் சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்குது ஆமாமா இன்னைக்கு நாங்க மூணு பேர் வச்ச ரசம் வேற லெவல்ல போயிடுச்சு மூணு பேர் வச்சீங்க நாங்க சாப்பிடுறதுக்கு ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா வந்துட்டோம் ரசம் சூப்பரா இருக்கு வாழைத்தண்டு ரசம் சூப்பர் ரசியா நாங்க வச்ச ரசத்தை நல்லா சூட்டோட மழை மழைன்னு சாப்பிடு சூப்பரா இருக்கு மாமி எந்த பொருளையுமே கீழே போடுறதுக்கே மனசு இல்ல அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கு நல்லதா இருக்கு நாங்க எப்படி ரசம் வச்சோமே அதே மாதிரி செஞ்சு பாருங்க செமையா இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் விட மாட்டீங்க இது வந்து வாழைத்தண்டு ரசம்னு யாரும் சொல்ல மாட்டேங்க அந்த அளவுக்கு வந்து ரசம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கு வாழைத்தண்டு ரசம் இன்னைக்குதான் நான் சாப்பிட்டுருக்குறேன் அதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு ஆனா வாழைத்தண்டு வந்து துவராதான் இருக்கும் இப்போ இன்னைக்கு நாங்க ரசம் வைக்கணும்னா எந்த இதுவும் இல்லை நல்லா இருக்கு எந்த கணக்கணக்கும் இல்ல எந்த துவரும் இல்ல எதுவுமே கிடையாது நல்லா இருக்கு சொல்ல முடியாது இது வந்து தெரியாத இருக்கு இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் நாங்க சொல்லாம இருந்தாக்கா நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து வீட்ல போய் கிளீன் பண்ணுங்க வான்கோழி நம்ம பேசணும்னாக்கா திரும்ப பேசுவோம்க்கா